சமனாக இருந்தால் இந்த தல உருவுக்கு நாங்கள் கொடுக்கிற பெயர் சரிவகம். இந்த தல உருவுக்கு நாங்கள் கொடுக்கிற பெயர் சரிவகம். இரண்டு எதிர்ப்பக்கங்களுக்கு இடையில தூரம் சமனா வந்தால் இந்த தூரம் சமன்புள்ளியர் இப்படி பார்க்கிற தூரமும் சமனா இருக்கிறபடியால் இந்த தல உருவுக்கு நாங்கள் கொடுக்கிற பெயர் இணைகரம். அவை முதலாவது தல உரு சரிவகம், இரண்டாவது தல உரு இணைகரம். இது சரிவகம், இரண்டாவது இணைகரமாக இருக்கும். ஒன்று சரிவகம், இரண்டாவது தல உரு இணைகரம். எதிர்ப்பக்கங்கள் ஒரே இடை தூரத்தில் இருக்கிறது படிக்கிறோம். ஏழாம் ஆண்டுல நாங்க வந்தா சமாந்தர மண்டலம் படிப்போம். இப்ப ஆறாம் தரத்தில் நாங்கள் ஒரு எதிர்ப்பக்கங்களுக்கு இடையில் தூரம் சமனாக இருக்கிற ஒரு தள உரு, இது சரிவகம். இந்த தள உருவுக்கு பேர் இணைகரம். அப்ப ரெண்டு தள உருக்கு அந்த பெயர்களை நீங்க எழுதி கொள்ளுவீங்கள். முதலாவது பெயர் சரிவகம், இரண்டாவது தளவுட பேர் இணைகரமாக இருக்கும். மூன்றாவது கேள்வி, இப்ப நான்காவது கேள்வியை பாருங்க. இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான கோணம், கோணங்கள வகைகள் நாங்க படிச்சிருக்கிறோம். கூர்மோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வளை கோணம், ஐந்து வகையான கோணங்கள். அந்த ஐந்து வகையான கோணங்கள்ல இரண்டு செங்கோணங்களை ஒன்றாய் சேர்த்தால் எங்களுக்கு கிடைக்கிற கோணம் என்ன வகையான கோணம் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கு. இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான கோணம் எது? இரண்டு செங்கோணம் என்றால் அந்த இரண்டு செங்கோணம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோமா இருந்தால், செங்கோணம் என்றது ஒரு டானா வடிவத்தில் இருக்கும். இன்னும் ஒரு செங்கோணத்தை நாங்கள் இங்கால சேர்த்தமா இருந்தால் இது ஒரு நேர்கோணமாக மாறும். ஆகவே இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான கோணம் எதென்று உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் தெளிவாக அதை சொல்லலாம் பிள்ளைகள். செங்கோணங்கள் இரண்டை சேர்த்தால் நேர்கோணம் வரும். ஆகவே தெளிவாக உங்களுக்கு தெரியும், இரண்டு செங்கோணங்களின் பருமனை சேர்த்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய விடை நேர்கோணம். அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து நேர்கோணம். என்னது செய்து வந்தது? இரண்டு செங்கோணங்களை சேர்த்து எங்களுக்கு வந்த ஒரு கோணம் நேர்கோணம். அவை நாலு கோணம், அஞ்சு கோணங்கள் அடிப்படையாக தெரிஞ்சிருக்கோம் பிள்ளைங்க உங்களுக்கு. இது கூர்மோணம். கூர்மோணம் வந்து செங்கோணத்திலும் குறைந்த கோணமாக இருக்கும். அதை விட கொஞ்சம் பெரிய கோணம் செங்கோணம். செங்கோணத்துக்கு இப்படி ஒரு குறியீடு நாங்க பாவிக்கிறோம். செங்கோணத்திலும் விட கூடிய கோணம் ஒரு விரிகோணம். விரிகோணத்திலும் கூடிய கோணம் நேர் கோணம் என்று நீங்கள் எங்களுடைய புத்தகத்தினால் பார்த்திருக்கிற படிக்கைக்குள்ள அந்த நேர்கோணத்தை விட கூடிய கோணம் ஒரு பின்வளை கோணம் என்றும் பார்த்திருக்கிறோம். ஆகவே கோணங்கள் பற்றி உங்கள்கிட்ட கேட்டால் அந்த கோணங்கள்ல நீங்கள் நான் ஐந்து வகையான கோணங்களை தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில கூர்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வளை கோணங்கள் இரண்டு செங்கோணங்களை சேர்த்தால் எங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் என்னடாப்பா வரும். அது ரெண்டு செங்கோணங்களை சேர்த்தால் உங்களுக்கு ஒரு நேர்கோணம் வரும் பிள்ளைகள். அப்ப இது நீங்க கொடுக்க வேண்டிய ஆன்சர் நேர்கோணம் ஆக இருக்கும். ஐந்தாவது கேள்விக்கு போவோம். 4050 மீட்டர் என்பதை கிலோமீட்டர் மீட்டர் என்ற வகையில அதை பிரித்து எழுத சொல்லி இருக்கு. 4050 கிலோமீட்டரை கிலோமீட்டர் மீட்டர் என்று உங்களை பிரிச்சு எழுதட்டா, உங்களுக்கு பழமையா தெரியணும். ஒரு கிலோமீட்டர்ல 1000 மீட்டர் இருக்கு.
ஒரு கிலோமீட்டர்ல 1000 மீட்டர் இருக்கு இங்க 4050 மீட்டர் இருக்கு அவை 4050ல எத்தனை ஆயிரங்கள் இருக்கும்னு பார்த்தால் 4 முறை இருக்கும் 4050 மீட்டரை நாங்கள் 1000ஆல வகுத்து பார்த்தமா இருந்தால் 4 ஆயிரங்கள் சேர்ந்தால் 4000 என்று வரும் மீதி 50 என்ற மீதியாக வரும் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் அப்ப 4000 கிலோமீட்டர்ல வந்து 4000 மீட்டர்ல 4 கிலோமீட்டர் இருக்கும் அப்ப இதுல 4 கிலோமீட்டர்னா 4000 அதுல போயிடும் இன்னும் 50 மீட்டர் மிச்சமா இருக்கு அது எங்களுக்கு இங்க 50 மீட்டர்னு நாங்கள் அதை பிரிச்சிருத வேண்டும் இதுக்கு முன்ன ஒரு பூஜ்யம் போட்டு நீங்க எழுதலாம் அல்லது பூஜ்யம் போடாமையும் எழுதலாம் ஆகவே இதுக்கு விடை 4 கிலோமீட்டர் 50 மீட்டர் இது என்ன செய்தாங்க ஒரு மீட்டர்ல தரப்பட்ட அளவை கிலோமீட்டர் மீட்டர்ல நாங்கள் பிரிச்செடுதோணும் அதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய விடியம் 1 கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்குண்டா மிக லேசாக 1000 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் என்ற அந்த தொடர்பை வெச்சுக்கொண்டு இந்த நீளங்கள் தொடர்பான அலகு மாற்றத்தை நாங்கள் செய்யோம் ஐந்தாவது கேள்வி முடிஞ்சு இப்ப ஆறாவது கேள்விக்கு நாங்கள் போனால் திசை தொடர்பாக தரப்பட்டிருக்கிற வினா திசைகள் எங்களுக்கு தெரியும் 4 பிரதான திசைகள் காணப்படும் 4 பிரதான திசைகளோட இன்னும் 4 உப திசைகள் காணப்படும் அவை முழுமையாக 8 திசைகள் இருக்கும் இங்க கேட்ட கேள்வி வட கிழக்கு திசைக்கு எது திசை எதென்று தான் கேட்டது அப்ப ஒரு நாம் முதலாவது நாங்கள் திசைகளை பார்த்தமா இருந்தால் இந்த 4 திசைகள்ல இது வடக்கு திசை இது கிழக்கு தெற்கு மேற்கு என்ற 4 திசைகள் இருக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற 4 திசைகள் இருக்கு அந்த 4 திசைகளை பெற்றுக்கொண்டு இது தெற்கு திசை இந்த 4 திசைகளுக்கு இடையில் உள்ள திசைகள் வந்து உப திசைகளாக இருக்கும் அந்த உப திசைகள் நாங்கள் என்னென்று பார்த்தமா இருந்தால் அது இந்த திசைக்குள்ள உப திசைகள் வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் உள்ள திசை சொல்றது வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் என்று நாம சொல்றோம் இது வடகிழக்கு கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில் உள்ள திசையை நாங்கள் தென்கிழக்கு என்று சொல்வோம் அது தென்கிழக்கு தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கிற உப திசை தென்மேற்கு மேற்குக்கும் வடக்குக்கும் இடையில் இருக்கிற திசை வடமேற்கு 4 உப திசைகளோட 4 பிரதான திசைகளை இப்ப நீங்க பாக்குறீங்க அதுல வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு 4 திசைகளோட கேள்விக்கு வருவோம் வடகிழக்கு திசைக்கு எதிராக இருக்கிற திசை எது வடகிழக்குன்றது இந்த இருக்கு இதுக்கு எதிரே என்று சொன்னால் அது தென்மேற்கு திசை இந்த திசைகள் பற்றிய அறிவு பூர்ணமா இருந்தால் இந்த கேள்விக்கு நாம கொடுக்க வேண்டிய விடை தென் மேற்கு திசை அப்ப வடக்கு கிழக்குக்கு வடகிழக்கு திசைக்கு எதிரான திசை எது தென் மேற்கு திசை அல்லது வடமேற்கு திசைக்கு எதிரான திசை என்று கேட்டால் தென் கிழக்கு திசை அவ திசைகள் தொடர்பாக ஒரு இடத்தை நாங்கள் எந்த திசையில இருக்கின்றத காண்றதுதான் திசைகள் என்ற அளவில் நாங்கள் படிச்ச விடையம் அதை வச்சுதான் பிள்ளை உங்கள்ட்ட இந்த ஒரு கேள்வி திசைகள் தொடர்பாக கேட்கப்பட்டது அவை இதற்குரிய விடை தென்மேற்கு
இப்ப ஆறாவது கேள்வியை கவனிப்போம். ஆறாவது கேள்வி முடிஞ்சிட்டோம். ஏழாவது வினாவுக்கு வருவோம். தரப்பட்ட உருவில் ஒரு உருவம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த உருவில கூர்முகங்கள் எத்தனை இருக்கு? இதுக்கு முதல் கேள்வியில பார்த்தாங்க இரண்டு செங்கோணங்கள் சேர்த்தால் நேர்கோணம் பெறும்னு பார்த்தாங்க. இதுல கூர்முகங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்கு. செங்கோணத்தை விட குறைந்த கோணம் தான் கூர்முகம். ஆக இதுல வடிவா உங்களுக்கு தெளிவா தெரியும், செங்கோணத்தை விட குறைந்த கோணம் தான் கூர்முகம்ன்றா எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு கூர்முகம், இதுல ஒரு கூர்முகம் இருக்கு. வேற இது பின்வளை கோணம், இது செங்கோணம், இது விதி கோணம். அவை கேள்வி தரப்பட்ட உருவில் கூர்முகங்கள் எத்தனை இருக்கு? இதுக்கு விடை ரெண்டு கூர்முகங்கள் இருக்கு. கூர்முகத்தை பத்தி வடிவா தெரிஞ்சாங்கள் அதுல நீங்க வடிவா இறங்கலாம். செங்கோணத்திலும் பார்க்க குறைந்த கோணம் கூர்முகம். அதான் இந்த கேள்வி கோணம் தொடர்பான கேள்வி. எட்டாவது வினாவை பாருங்க. எட்டாவது வினாவில ஐந்தில் நாலில் இருந்து பிள்ளைகள் பதினொன்றில் பத்தில் ஒன்றை கழிக்கட்டாம். இங்க ஒரு பின்னத்தை நாங்கள் கழிக்கும் பொழுது அதனுடைய பகுதி எண்கள் என்னவாக இருக்கணும்? சமனாக இருக்கணும். அப்ப பகுதி எண்கள் சமனாக இருக்கணும் என்று பார்த்தால் இந்த கேள்வியில பாருங்க, முதலாவது பின்னத்தில் இருக்கிற பகுதி எண் ஐந்தாகவும் இரண்டாவது பின்னத்தில் இருக்கிற பகுதி எண் பத்தாகவும் இருக்குது. ஆகவே இதுல நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த இரண்டு பகுதி எண்களும் சமனாக்கணுமா இருந்தால் இந்த ஐந்து என்ற பகுதி எண்ணை பத்தாக மாற்ற வேண்டும். அப்ப ஐந்து என்ற பகுதி எண்ணை பத்தாக்கணும் என்று சொன்னால் இந்த ஐந்தை இருக்கிற இந்த பகுதி எண் ஐந்தை நாங்கள் இரண்டால பெருக்கினால் பத்து வரும். பகுதி எண்ணை இரண்டால பெருக்கினால் பத்து வரும் என்றால் தொகுதி எண்ணையும் நீங்கள் இரண்டால பெருக்கோணும். அவை நாலை இரண்டால் பெருக்கினால் எட்டு என்று பின்னம் வரும். சொல்றாங்க சமவலு பின்னம். பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கினால் வார பின்னம் சமவலு பின்னம். அடுத்த பின்னம் பகுதி எண் பத்தாக இருக்கிறபடியால் அதை குறித்து நாங்கள் ஒரு பிரச்சனையும் பட தேவையில்லை, அதுல எந்த மாற்றமும் தேவையில்லை. அது பத்தில் ஒன்றண்டு அப்படியே வரும். இப்ப பகுதி எண்கள் சமனா இருக்கிறபடியால் தொகுதி எண்களை இங்க கழிக்க சொல்லி இருக்கிறபடியால் கழிச்சம் என்று சொன்னால் அந்த பின்னத்துக்கான விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விடத்துல எங்களுக்கு கிடைக்கிற விடை பத்தில் எட்டில் ஒன்று போனால் ஏழு என்று வரும். ஆகவே விடை பத்தில் ஏழு. இந்த பின்னத்தை நாங்கள் கழிச்சமா இருந்தால் எங்களுக்கு பத்தில் ஏழு வந்தது. ஏன் இதுல பத்தில் ஏழு வந்ததுன்னு சொன்னால் இந்த பகுதி என்ன நாங்கள் சமப்படுத்தினாங்கள். அவை பின்னம் கழித்தல் கூட்டல் ரெண்டு விடயங்களுக்கும் நீங்கள் பகுதி எண்களை சமனாக்க பழகி கொள்ளணும். பகுதி எண்களை சமனாக்குறேன்னு சொன்னா எதுவும் இல்லை பிள்ளை, பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். அது சமவலு பின்னம் என்று நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள். ஆகவே இந்த ஐந்து நாங்கள் பத்துன்ற சமவலு பின்னத்தில் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது பத்து மேல எட்டு என்று வரும். ஆகவே பத்தில் எட்டு, இங்க பத்தில் ஒன்று கழிச்ச வண்டா பத்தில் ஏழு. ஒன்பதாவது கேள்விப்பா, ஒரு எண்ணை கிட்டிய பத்தின் மடங்குக்கு மட்டம் தட்டிய போது எண்பது என்ற ஒரு எண் கிடைக்கும். மடங்குகளும் மட்டம் தட்டலும் என்ற ஒரு பகுதியில நாங்கள் படிச்சிருப்பீங்கள். எண்பது என்ற எண்ணை நீங்கள் கிட்டிய பத்தின் மடங்குக்கு மட்டம் தட்டிய போது எண்பது விட வந்தது. அப்ப அந்த எண் எதென்றுதான் கேள்வி. அதுலயும் சிறிய மிகச்சிறிய எண் யாது, மிக பெரிய எண் யாது, இதுக்கு இலகுவான வழி மட்டம் தட்டைக்குள்ள எங்களுக்கு கிடைச்ச பெருமானம் எண்பது என்றால்
இதுக்கு முன்னுக்கு வர குறைஞ்ச பெருமானம் என்னன்னு நீங்க பார்க்கணும் என்றால் 80 ல இருந்து 5 கழித்தீங்களா இருந்தால் 75 வரும் கூடிய பெருமானம் என்னன்னு பார்க்கணுமா இருந்தால் இந்த 80 ஓட நீங்க 4 கூட்டினீங்க என்றால் 84 வரும் அப்ப 75 10 மடங்குக்கு நீங்கள் மட்டம் தட்டினால் அதுக்கு 80 விடை 84 ஐ 10 மடங்குக்கு மட்டம் தட்டினாலும் அதுக்கு 80 தான் விடை ஆகவே மிக சிறிய எண் 75 என்று வரும் மிக பெரிய எண் 84 என்று வரும் இந்த 75 க்கு பிறகு வர 76 77 78 இவை எல்லாத்தையும் மட்டம் தட்டினால் உங்களுக்கு 80 தான் விடையாக வரும் அப்ப மிக சிறியன் கேட்டால் 5 கழியுங்கோ மிக பெரியன் கேட்டால் 4 கூட்டுங்க இது ஒரு மடங்கு மட்டம் தட்டுறதுக்கான உங்களுக்கு ஒரு சிறந்த விடையாக இருக்கும் 80 ல இருந்து 5 கழிக்க மிக சிறியன் 75 ஆகவும் 80 ஓட 4 கூட்டேங்க மிக பெரியன் 84 ஆகவும் வந்தது கேளுங்க தான் எந்த எண்ணை மட்டம் தட்டினா 80 வரும் 75 தொடக்கம் 84 வரை நீங்கள் மட்டம் தட்டினால் எல்லாத்துக்கும் விட 80 தான் வரும் அப்ப சிறியது 75 பெரியது 84 இது ஒரு எண்ணை மட்டம் தட்டறதுக்கு வர விடு சரி வெளிப்படாமல் 15வது கேள்வியை நாம 10வது கேள்வியை பார்க்க போறோம் 10வது பகுதி 1 10வது வினா 10 குறைந்த முக்கோணி எண்களை எழுதுக 10 குறைந்த முக்கோணி எண்கள் எண்கோலங்களும் எண் வகைகளும் என்ற அளவில் முக்கோணி எண் என்றா என்ன சதுர எண் என்றா என்ன முதன்மை எண் என்றா என்ன சேர்த்தி எண் என்றா என்ன ஒற்றை எண் தெட்டை எண்கள் என்னென்றெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அதன்படி 15 குறைந்த முக்கோணி எண்கள் எழுத முக்கோண எண் என்பது முக்கோண கோலத்தில் போடக்கூடிய எண்களை தான் முக்கோண எண்கள் என்று நாங்கள் சொல்றோம் இப்படி முக்கோண வடிவத்தில் ஒழுங்குபடுத்தக்கூடிய எண்கள் தான் முக்கோணி எண்கள் 15 குறைந்த முக்கோணி எண்களை எழுதுகன்னு சொன்னால் முதலாவது முக்கோணி எண் 1 இரண்டாவது முக்கோணி எண் 3 மூன்றாவது முக்கோணி எண் 6 நான்காவது முக்கோணி எண் 10 ஐந்தாவது முக்கோணி எண் 15 ஆனா உங்களுக்கு கேட்ட கேள்வி 15 குறைந்த முக்கோணி எண்களை எழுதுகின்றால் இந்த 15 வராது ஆகவே இதுக்குரிய விடையாக முதலாவது முக்கோணி எண் 1 இரண்டாவது முக்கோணி எண் 3 அது மூன்றாவது முக்கோணி எண் 6 நான்காவது முக்கோணி எண் 10 இப்ப முக்கோணி எண்கள் என்றால் ஒரு முக்கோண கோலத்தில எழுதக்கூடிய எண்கள் அந்த எண்களை காண்றதுக்கு நீங்க பாடத்துல படிச்சிருக்கீங்க என்ன செய்தால் முக்கோணி எண்கள் வரும் எல்லாம் பார்த்திருக்கீங்க முதலாவது முக்கோணி எண் 1 அதோட ரெண்டா கூட்டினீங்கடா இரண்டாவது முக்கோணி எண் அதோட மூண்டா கூட்டினீங்கடா மூன்றாவது முக்கோணி எண் இதோட நாலா கூட்டினீங்கடா நாலாவது முக்கோணி எண் இப்படி எல்லா முக்கோணி எண்களையும் நீங்கள் இலகுவாக காணலாம் இந்த கேள்விக்கு ஆன்சர் 1 3 6 10 என்று வரும் இது முக்கோணி எண் சதுர எண் என்று கேட்டிருந்தால் 5வது சதுர எண் என்று கேட்டால் என்ன செய்வீங்கள் 5ஐ 5ஆல பெருக்குவீங்கள் 8வது சதுர எண் என்று கேட்டால் 8ஐ 8ஆல பெருக்கணும் அப்ப 12வது முக்கோணி எண் என்று கேட்டால் செய்யணும் 12ஐ 13ஆல பெருக்கி 2ஆல வகுக்கணும் அது முக்கோணி எண்ணை காணக்கூடிய ஒரு முறை இந்த கேள்வியை பொறுத்தவரையில் உள்ளே உங்களுக்கு 15 குறைந்த முக்கோணி எண்களை எழுதுக என்று கேட்டிருந்தபடியால் நீங்கள் 1 3 6 10 என்று அப்படியே தொடர்ச்சியா எழுத வேண்டி வரும் விளங்கியிருக்கும் 11வது வினாவுக்கு போவோம் 11வது வினா ஒரு எண் கோலத்தை தந்து அந்த எண் கோலத்தில் இருக்கிற
இரண்டு உறுப்புகளை காணச் சொல்லி இருக்கு. இந்த விண்கோளம் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கன்னு நீங்கள் பார்த்தால், எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கன்னு பார்த்தால், முதலாவது எண் 4, இரண்டாவது இலக்க எண் 7, அடுத்த எண் 10. இந்த மூன்று எண்களை நீங்க பார்க்கக்குள்ள 4ஓட 3 கூட்டினால் 7, 7ஓட 3 கூட்டினால் 10, 10ஓட 3 கூட்டினால் 13 வருது. ஆகவே 13ஓட 3 கூட்டினா என்ன வரும்? 16 வரும். இந்த எம்மின் பெருமானம் என்னன்னு கேட்டால், எம் சமன் 16. இது அச்சர கணித உறுப்புகள் குறியீடுகள் என்ற பலகையில நாங்கள் படிச்சிருக்கிறோம். அச்சர கணித குறியீடுகள்ல படிச்சிருக்கிறோம். இந்த 13 குறிக்கிற எண், எம் என்ற எண் குறிக்கிற இலக்கம் 16. அப்ப எம் சமன் 16 விட எண்ணுக்கு என்ன விட வேணும்னு கேட்டிருக்கு. 16ஓட 3 கூட்டினால் எண் 19 வரும். அவை எண்ணுக்கு கிடைக்கிற பெருமானம் 19. இது ஒரு எண்கோளத்தில் இருக்கிற அடுத்த உறுப்புகளை காண்ற முறை. அதுக்கு நீங்க பார்க்கணும், 3 அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆகவே 13ஓட 3 கூட்டினால் 16, 16ஓட 3 கூட்டினால் 19 வரும். இது அச்சர குறியீடும் எண்கோளங்களை தொடர்படுத்தி இருக்கு. அடுத்த வினா, வினா இலக்கம் 12 பாருங்க. 0.7, 0.59 என்பவற்றில் பெரிய எண்ணை எழுதுக. ஒரு தசம எண்ணில பெரிய எண் எதென்று பார்க்கறதுக்கு அந்த எண்ணின் இடப்பெருமானத்தை வச்சு நாங்கள் தீர்மானிக்க முடியும். அந்த வகையில இந்த முதலாவது சைவத்தசம் 7 என்ற எண்ணில முதலாம் தசமதானம் 7 ஆயிருக்கு, 0.59 என்ற எண்ணில முதலாவது தசமதானம் 5 ஆக இருக்கு. முழு எண்ண பாத்தீங்கன்னா 0.0, அதை வச்சு நாங்கள் இதுல எது பெரிய எண்ணு தீர்மானிக்க இயலாது. அவை அடுத்த தசத்துக்கு முதலாவதவாத தசம இலக்கம் முதலாம் தசமதானம். இங்க முதலாம் தசமதானத்தில் 7, இங்க முதலாம் தசமதானத்தில் 5 இருக்கு. ஆகவே 7 பெரிதா 5 பெரிதான்னு கேட்டால் 7 தான் பெரிது. ஆகவே நாங்கள் பின்னுக்கு இந்த 2ஆம் தானத்தில் இருக்கிற 9 குறித்து நாங்கள் எதையும் யோசிக்க தேவையில்லை. இதுல பெரிய எண் எதென்று கேட்டால் அது 0.7 இருக்கும். இதுதான் பெரிய எண். தசம பெருமானத்தை வச்சு நீங்கள் கண்டுகொள்ளலாம். முதலாம் தசமதானம் 7, அங்க முதலாம் தசமதானம் 5, ஆகவே எது பெரிய எண் என்று கேட்டால் அந்த 7 தான் பெரிது. ஆகவே சைவ தசம் 7 தான் இங்கே பெரிய எண்ணாக இருக்கும். இது தசம எண்களை ஒப்பிடுதல்ல நாங்க பார்க்கிற விடயம். இந்த விடயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஓகே பிள்ளையர், அவை அடுத்த கேள்விக்கு போவோம். அது ஒரு மடங்குடன் தொடர்பான ஒரு கேள்வி. 7 முதல் 5 மடங்குகளை எழுதுக. 7 முதல் 5 மடங்குண்டால் உங்களுக்கு 7ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் இந்த 7 முதல் 5 மடங்குகள் எழுதலாம். 7 முதலாவது மடங்கு ஓர் 7 7, 7 முதலாவது மடங்கு ஓர் 7 7, 7 இரண்டாவது மடங்கு என்றால் 7 2 பிரிக்கிறீங்க என்றால் 7 14. அவை மடங்கு என்றது என்ன? வெறும் பெருக்கல் வாய்ப்பாடு. ஒரு முழு எண்ணை இன்னொரு முழு எண்ணோட பெருக்குவீங்களாக இருந்தால் உங்களுக்கு மடங்கின் பெருமானம் கிடைக்கும்.
இங்க ஏழு இரண்டால பெருக்கினால் பதினான்கு என்று வரும். இப்ப அந்த ஏழு மூன்றால பெருக்கினால் ஏழு மூன்று இருபத்தி ஒன்று வரும். ஏழு நாலால பெருக்கினால் ஏழு நான்கு இருபத்தி எட்டு வரும். ஏழு ஐந்தால பெருக்கினால் ஏழு ஐந்து முப்பத்தி ஐந்து வரும். அப்போ ஒரு எண்ணின் மடங்கு என்று சொன்னால் அந்த எண்ணை இன்னும் ஒரு முழு எண்ணால நாங்கள் பெருக்குவதன் மூலம் அதை இலகுவாக என்ன செய்யலாம், பெற்றுக் கொள்ளலாம். இது மடங்குகளோட வர விடயம். வாய்ப்பாடு தெரிஞ்சாக்களுக்கு இந்த மடங்கு பிரச்சனை வராது. பதினாலாவது வினா, கணவுரு ஒன்றின் முகம் உச்சி விளிம்பு என்பவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. ஒரு கணவுருவின் முகம் உச்சி விளிம்பு என்ற எண்ணிக்கை கேட்டிருக்கு. அப்ப கணவுரு வெண்டா என்னன்றது நாங்க உடனடியா நினைவுக்கு கொண்டு வந்தோம். என்ன சொல்லலாம், கணவுரு என்றால் ஒரு செங்கல், வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு செங்கல் சொல்லலாம். அல்லது நாங்கள் பொருட்களை அடைச்சு வர பெட்டிகளை நோக்கி பார்க்கலாம், ஒரு பால்மா பெட்டிகள் அல்லது வேறு பிஸ்கட் பெட்டிகள். இந்த பெட்டிகளை நீங்கள் பார்த்தால் அது ஒரு கணவுரு வடிவமாக இருக்கும் அநேகமாக. அல்லது நாங்கள் படிக்கிற புத்தகத்தை பார்த்தீங்க என்றால் அது கணவுரு வடிவம். நாங்கள் விளையாடுற தாயக்கட்டையை பார்த்தீங்க என்றால் அது சதுரமுகி வடிவம். ஆனால் கணவுருக்கும் சதுரமுகிக்கும் பார்த்தீங்க என்றால் முகங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை, ஒளிம்புகளின் எண்ணிக்கை எல்லாமே சமனாக இருக்கிறபடியால் இங்க கேட்டது கணவுருவின் முகம் விளிம்பு உச்சி. ஒரு கணவுருவை நீங்கள் எவ்வாறு கீறலாம் என்றால், நாங்கள் ஒரு சின்ன குறுக்குவையில் பார்க்க, நாங்கள் இரண்டு செவ்வகங்களை இந்த வண்ணமா கீறி அதன் உச்சிகளை நீங்கள் இணைத்தால் கணவுரு வடிவம் வரும். கணவுரு, இந்த கணவுருக்கு எத்தனை முகம் என்று கேள்விகளுக்கு, அவ இந்த கணவுருக்கு எத்தனை முகம் என்று பார்த்தால் இந்த கீழே ஒரு முகம் இருக்கும், அதற்கு சமனாக மேலேயும் ஒரு முகம் இருக்கும். ரெண்டு முகங்கள். அதே போல இந்த பக்கம் ஒரு முகம் இருக்கு, இங்கு ஒரு முகம் இருக்கும். அப்ப ரெண்டும் ரெண்டும் நாலு முகங்கள். இன்னும் ரெண்டு முகங்கள் எங்களுக்கு மீதியாக இருக்கு. அது இந்த முன்னுக்கு இருக்கிற முகமும் அதுக்கு பின்னால வார முகமும் இருக்கிறபடியால் இந்த கணவருக்கு மொத்தமாக முகம் எத்தனை என்று கேட்டால் ஆறு. கணவுரின் முகம் எத்தனை என்று கேட்டால் ஆறு. இந்த கணவருக்கு எத்தனை உச்சிகள் இருக்குன்னு நாங்கள் பார்த்தோமா இருந்தால், இதுல ஒரு உச்சி இருக்கு, இங்கே ஒரு உச்சி இருக்கு, இந்த உச்சி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு உச்சிகள் இருக்கு. ஒரு கணவுருவுக்கு எட்டு உச்சிகள் இருக்கு. இந்த கணவுருவுக்கு எத்தனை விளிம்பு இருக்கு நாங்கள் பார்த்தோமா இருந்தால், இதுல நாலு விளிம்பு, கீழே நாலு விளிம்பு, நாலு நாலு எட்டு விளிம்புகள், நிலைக்குத்தாக நாலு விளிம்புகள், மொத்தமாக விளிம்புகளின் எண்ணிக்கை பன்னிரண்டு. அவர் ஒரு கணவுருவின் உச்சிகளின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை என்று கேட்டிருக்கு. அவை முகங்கள் எண்ணிக்கை ஆறு, உச்சி எட்டு, விளிம்பு பன்னெண்டு. இது கணவுரு வடிவத்தின்மம். இதே அளவு எண்ணிக்கையில தான் சதுரமுகிக்கும் இருக்கும். நான்முகி என்ற ஒரு திண்மம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதற்கு நான்கு முகங்கள் இருக்கும், அதுக்கு நான்கு உச்சிகள் இருக்கும், ஆறு விளிம்புகள் இருக்கும். இந்த மூன்று திண்மங்களும் எங்கட வகுப்புல இருக்கிற விஷயம். இது கணவருவின் உச்சி முகம் விளிம்புகளா இருக்கும். சரி பிள்ளைகள், இதுவரை நேரமும் டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருந்த மாணவர் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் அன்பு
வணக்கங்களை கூறி மகிழ்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஆசிரியர் டி ஏ தீவன்.